வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 160. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேன் ஸ்டார்டட் அகிலாண்டி ஸ்ரீலம். எல்லோரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்பா ஐஸ்வரியோட அம்மா தாக்ஷாயணி அண்ட் அவங்க அப்பா ராஜசேகர் வராங்க. ஐஸ்வர் அவங்க அம்மாவை பார்த்து சந்தோஷமாக ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். அவங்களும் ஐஸ்வர்யாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐஸ்வர்யா, அம்மா இப்போ வச்சு என்னை பார்க்க வர தோணுச்சு. நான் எத்தனை வாட்டி உங்களுக்கு கால் பண்ணேன், ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா தாக்ஷாயணி. அழாத ஐஸ்வர்யா, என்ன இருந்தாலும் நீ பொண்ணுன்றது மாறாது. எனக்கு உன் மேலே எந்த கோவம் இல்லை. எனக்கு இந்த வீட்டில் மரியாதையாக இருக்கணும். அதுக்கு தடையாக இருக்கிறது அந்த பார்வதி. அதான் அவன் மேலே கோவப்படுறேன். இப்போ எனக்கு அவன் மேலே இருக்க கோவம் போகலை. நான் சொன்ன மாதிரி அந்த பார்வதி பற்றி உங்களுக்கு ஒரு நாள் புரியும். சரி, அதை விட நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற நகில சொன்னாங்க. அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஐஸ்வர்யா சந்தோஷமாக திரும்பி அகில அம்மாவை பார்க்குறான். அகிலா, நீ என் பொண்ணு மாதிரி தான். நீ ஃபீல் பண்ணுறேன்னு தெரிஞ்சோ நான் எப்படி அமைதியாக விடுவேன். அதான் தாக்ஷாயணிகிட்ட பேசி வர சொன்னேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? ஐஸ்வர்யம் தலையாட்டிட்டு போய் அகிலமாக ஹக் பண்ணிக்கிறான். ஐஸ்வர்யா, தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. நான் கேட்காமே மனசை புரிஞ்சுக்கிட்டீங்க. அகிலா, அம்மாவுக்கு யாராச்சும் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? ஐஸ்வர்யா, சரி சொல்ல ஆண்டி. அகிலா ஸ்மைல் பண்ணுறாங்க. தாக்ஷாயணி ராஜசேகர் வந்து சோஃபாவில் சிட் பண்ணுறாங்க. பட்டம்மா எல்லோருக்கும் காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து தராங்க. ஐஸ்வர்யா சந்தோஷமாக அவங்க அப்பா அம்மா கூட பேசுகிறா. அருண் ஐஸ்வர்யா ஃபேஸில் இருக்க ஹாப்பினஸ்ஸை பார்த்து சந்தோஷப்படுறாரு. தாக்ஷாயணி, அகிலா ஆதி எங்கே காணோம்? அகிலா ஆதி பாரதி ஹனிமூன் போயிருக்காங்க. தாக்ஷாயணி கடுப்பாகுது. எல்லோரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து தாக்ஷாயணி என் ராஜசேகர் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாம்மா நாளைக்கு போங்கம்மா. தாக்ஷாயணி, இல்லை ஐசுமா, நாளைக்கு அப்போவோட ஃப்ரெண்டு பொண்ணுக்கு மேரேஜ், அங்கே போகணும். ஸோ நாங்கள் கிளம்புறோம். ஐஸ்வர்யா, சரிம்மா, ஆனால் இன்னொரு நாள் வந்து இருந்துட்டு தான் போகணும். தாக்ஷாயணி என் ராஜசேகர் சரின்னு சொல்லிவிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அருண்மா, ஐஸ்வர்யா ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா, இப்போ தான் ஆஃபீஸில் ஹாப்பினஸ் வருது. நான் கூட அவங்ககிட்ட பேசி கூட்டிகிட்டு வரலான்னு யோசிக்கல, ஆனால் நீங்கள் செஞ்சிட்டிங்க. ஐஸ்வர்யா அதுக்கெல்லாம் மூளை வேணும். அருண் அருண் ஐஸ்வர்யா பார்த்து மறைக்கிறான். ஷாம், கரெக்டாக சொன்ன ஐஸ்வர்யா. அருண், ஷாம் போதும், ரொம்ப பண்ணாதீங்க. ஷாம் அருணை பார்த்து சிரிக்கிறாரு. அகிலாமா இவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. வணிச்சா லோ வாய்ஸ், சே இதுங்காட்டம் ஓவராக இருக்கேன். அகிலா போதும், இன்னும் சின்ன பசங்களாகவே இருக்கீங்க. உங்களை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் உங்கள் பசங்கள்லாம் வந்தால் எங்களை ஒரு வழி பண்ணிடுவீங்க போல. ஷாம், ஆண்டி எங்கள் பசங்களாம் ரொம்ப சமத்தாக இருப்பாங்க. அகிலா, ம், பார்க்கலாம். அருண்மா, ப்ரோவோட குழந்தை இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டாக வரணும், அதே எங்கள் ஆசை. அகிலாமா, அது கடவுள் கொடுக்குற வர அருண். ஏன், உங்கள் குழந்தைய கூட ஃபஸ்ட்டாக வரலாம். அருண், நீங்கள் சொல்கிறது கரெக்டாம்மா. வணச்சா, அட ஆமாம் அருண், உனக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும், நீ வேணா பாரு. அந்த ஆதி தான் அந்த பருவதி இவ்வளோ நாள் ஒதுக்கி வச்சுருந்தானே, அப்படி எப்படி அந்த பருவதி குழந்தை பிறக்கும்? எல்லாருக்கும் வருது. அகிலா அம்மா கோவமாக வணச்சாவை முறைக்கிறாங்க. அகிலா, நீலாம் எவ்வளோ அடி வாங்கினாலும் திருந்த மாட்டேல. அருண், உங்கள் இந்த எண்ணத்துக்காகவே பாருங்கள், என் ப்ரோ குழந்தை இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வரும். நீங்கள் அவங்க கையில் அடி வாங்க தான் போகிறீங்க பாருங்கள். ஷாம், கரெக்டாக சொன்னாருண், என் தங்கச்சி குழந்தை இந்த வீட்டு முதல் வரிசை இருக்க போகுது. ஷாம், ஹா ஆண்டி, அது மட்டும் இப்போ இங்கே இருந்திருந்தான். நீங்கள் சொன்னது கேட்டு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பான். வணச்சா அவங்க ஃபேஸை திருப்பிக்கிறாங்க. ஐஸ்வர்யா, அடை விடுங்க ஷாம், அவங்க கிட்ட பேசி இவங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. சிந்து, ஆமாம் ஷாம். ஹா வணச்சா ஆண்டி, சீக்கிரமே மித்ரா கல்யாணம் ஆக போகுது. அவங்களுக்கு பேர குழந்தைய பெற்று கொடுப்பா. உங்கள் வில்லித்தனத்தை அந்த குழந்தைகிட்டே காட்டாதீங்கன்னு சொல்லி சிரிக்கிறான். அதை கேட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. மித்ரா கோவமாக எல்லாரையும் பார்க்குறான். வணச்சா மைண்ட் வைஸ், எவ்வளோ சிரிக்கணுமோ சிரிங்க. ஆனால் ஒன்று, அந்த அனாதியால் இந்த வீட்டுக்கு ஒரு நாள் வாரிசு வர. நீ சொன்னது கரெக்ட் தான் ஷாம், ஆதியோட குழந்தை தான் இந்த வீட்டோட முதல் வாரிசு. ஆனால் அது ஆதிக்கும் அந்த அனாதிக்கும் பிறக்க போகிற குழந்தை இல்லை. என் பொண்ணு மித்ராக்கும் ஆதிக்கும் பிறக்க போகிற குழந்தைன்னு மனசுக்குள்ள சிரிக்கிறாங்க. அகிலா, சரி விடுங்கப்பா, அவளை எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டா. புருஷ், விடகிலா என் கூட பிறந்துட்டா, வெளியே அனுப்ப மனசு வரலை. மித்ரா கல்யாணம் ஆகிட்டா இவங்க மாறிடுவாங்கன்னு சொல்கிறாரு. அகிலா, சரி விடுங்க, சரி வாங்க டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் டின்னர் சாப்பிட போகலான்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சரின்னு போய் டின்னர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அவங்க உங்க ரூமுக்கு போகிறாங்க.
சேம் ஸ்டார்ட் அட் மனிச்சாரும். ரிஷிகா ஆண்டி அந்த நந்திரி என்ன சொன்னாங்க? அந்த பார்வதி கதையை முடிச்சிட்டாங்களா இல்லையா? வனஞ்சா இல்லை ரிஷிகான் நந்தினி சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க. ரிஷிகா சரி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி, நான் சொன்ன மாதிரி அந்த பார்வதி என் பிளான்லேருந்து தப்பிக்க முடியாது. ஸோ ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறான். வனஞ்சா ஹே மித்ரா இவ ஏதோ பண்ண போகிறா, என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், அந்த பார்வதி ஒழிஞ்சா போதும், அப்புறம் இவளை பற்றி ஆதிக்கு தெரிய வச்சிட்டா போதும், ஆதி இவளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவான், அப்புறம் அந்த அனாத பார்வதி இருக்க மாட்டான், இந்த ரிஷிகாவும் இருக்க மாட்டான், நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆதியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். மித்ரா அண்ணா அம்மா அகிலாண்டிக்கு மாப்பிள்ள பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. வனஞ்சா விருடி எவ்வளவோ பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, பார்த்துக்கலாம் விடு. மித்ரா சரின்னு சந்தோஷமாக தூங்க போகிறா, வனஞ்சாவும் தூங்க போகிறாங்க. சீன் ஃபேட்ஸ். சீன் செப்டும் ஆதி பருதி ரூம். ஆதி பருதி ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் அரவுண்ட் 8 PM. பார்வதிக்கு தூக்கம் கழியுது, மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆதி நெஞ்சில் படுத்துருக்கிறத பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அப்போ தான் பார்வதி காரில் ஆதி அவட்டு கோபமாக பேசுன ஞாபகம் வருது. அவள் கண் கலங்கி கண்ணீர் ஆதி செக்ஸில் படுது. ஆதிக்கு தூக்கம் கழியுது, ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்வதி ஆதியை பார்த்துட்ருக்கா, ஆதி பார்வதியை பார்க்குறாரு. பார்வதி ரியாலிட்டிக்கு வந்து ஆதிக்கிட்டேருந்து விலக பார்க்குறான். ஆனால் ஆதி அவளை விடாமல் டைட்டாக அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி சாரி குட்டிமா, ஏதோ டென்ஷன் உண்மையில் காட்டிட்டேன், மாமா மன்னிச்சிட்டு குட்டிமா, இனிமேல் உண்மையில் எந்த டென்ஷனையும் காட்ட மாட்டேன் ப்ராமிஷ்னு பார்வதி ஃபோர்ஹெட்டில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி அழுதுகிட்டே ஆதியை ஹக் பண்ணிக்கிறான். ஆதி நீ ஏமா அழற, தப்பு என் மேலே தான். பார்வதி இல்லை மாமா, நான் தான் உங்கள் டென்ஷன் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டேன், சாரி மாமா. ஆதி பார்வதி ரிலீஸ் பண்ணிட்டு எழுந்து உட்கார்றாரு. பார்வதி எழும்புறா. ஆதி பார்வதி கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி என் குட்டி மப்போ என்னை புரிஞ்சு தான் நடந்துப்பா, நான் தான் டென்ஷனில் உண்மையில் கோவப்பட்டேன், நீ ஃபீல் பண்ணாத புரிஞ்சு தான். பார்வதி ஆதியை பார்க்குறான். ஆதி பார்வதி கணத்துக்கிளி, சரி டைம் ஆகிடுச்சு போய் எஞ்சில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் டின்னர் ஆர்டர் பண்ணுறேன். பார்வதி சரி தலையாட்டிட்டு ஆதி கணத்தில் கிஸ் பண்ணி போகிறான். ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபோன் எடுத்து ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி டின்னர் ஆர்டர் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்வதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரா. ஆதி பார்வதியை பார்க்குறாரு. பார்வதி நைட் கவுன் போட்டு வரா. ஆதி அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி மாமா நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்கன்னு சொல்கிறா. ஆதி சரின்னு தலையாட்டிட்டு டவல் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆக போகிறாரு. பார்வதி மிரர் முன்னாடி நின்று அவள் ஹேரை சரி பண்ணுறா. ஆதி கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றாரு. பார்வதி ஆதியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. ஆதி உய் கொண்டாட்டி வா சாப்பிட்லாம். பார்வதி சரின்னு ஆதிக்கிட்ட வரான். ஆதி குட்டிமா வா நம்ம பால்கனியில் உட்காந்து சாப்பிட்லாம். பார்வதி ஹாப்பியாக சரி மாமான்னு சொல்கிறான். ஆதி டின்னர் எடுத்துகிட்டு போகிறாரு. பார்வதி வாட்டர் பாட்டில் கொண்டு போகிறா. ஆதி போய் எங்கள் கிட்டே டேபிளில் பிளேட் வச்சுட்டு ஸ்விங்கில் சிட் பண்ணுறாரு. பார்வதி வந்து சேர் எடுக்கிறான். ஆதி அதை பார்த்து பார்வதி கை பிடிச்சி இழுத்து அவர் மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. பார்வதி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆதி நேக்க சுற்றி ஹோல் பண்ணிக்கிறா. ஆதி இப்போ எவ்வளோ நல்லாயிருக்கு, இதை விட்டுட்டு போய் வேறு சேர் எடுத்து போட்டு உட்காரலாமா குட்டி. பார்வதி சிரிச்சுட்டு நூன்னு தலையாடுறான். ஆதி என் செல்ல பண்ணிட்டு பார்வதி செக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி சரி மாமா சாப்பிட்லாமா. ஆதி ஹிம்னு பிளேட்டை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் பரோட்டா வெஜ் குருமா பன்னீர் டிக்கா சிக்கன் கிரேவி இடியாப்பம் இருக்குது. பார்வதி அதெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஆதி பார்வதிக்கு இடியாப்பத்தை சிக்கன் கிரேவியில் டிப் பண்ணி ஊட்டி விடுறாரு. பார்வதி ஆதி கூட்டி விடுறா. ரெண்டு பேரும் அந்த சிட்டியோட அழகாக ரசிச்சுட்டே சாப்பிட்றாங்க. ஆதி பார்வதிக்கு பரோட்டா ஊட்டி விடுறாரு. பார்வதி மாமா இது நல்லா இருக்குல்ல. ஆதி ம் ஆமாம் பொண்டாடி. பார்வதி ஆதி கூட்டி விடுறா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஆதி பார்வதி ரெண்டு பேரும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க. ஆதி பார்வதி முகத்தை வைப் பண்ணி விடுறாரு. பார்வதி ஆதி முகத்தை வைப் பண்ணி விடுறா. ஆதி பார்வதி அவர் மேலே நல்லா சாட்சி உட்கார வச்சு இப்போ சுற்றி ஹோல் பண்ணிக்கிறாரு. பார்வதி மாமா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அப்புறம் நம்ம வீட்டில் இருப்போம். ஆதி பார்வதி குறுக்குறுன்னு பார்க்குறாரு. பார்வதி என்னாச்சு மாமா ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஆதி ஏண்டி எப்போ பார் வீடு தான் மைண்டில் இருக்குமா? பார்வதி சினங்களா போங்க மாமா, வீட்டில் எல்லோரும் கூட இருக்கும்போது ஜாலியாக இருக்குமில்ல. ஆதி அப்போ என் கூட இருக்கிறது போராக இருக்கா உனக்கு? பார்வதி ஆதி சைடாக திரும்பி அவர் சின்ன கையை வச்சு கொஞ்சிக்கிட்டேன். அப்படிலாம் இல்லை மாமா, உங்கள் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் நம்ம வீட்டிலேருந்து இங்கே வந்து 1 வீக் ஆகுது இல்லை, அதான் எல்லோரையும் பார்க்கணும் போல் இருக்குது, அதுவும் அம்மா பார்க்கணும்னு மனசு சொல்லிகிட்டே இருக்குமாம்மா.
ஆறுதி கன்ஃபியூஸ், நீங்கள் கோச்சுக்காதீங்க, ஏமாமாவது எனக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டின்னு ஆதி கணத்தில் கிஸ் பண்ணுறான். ஆதி ஸ்மைலோட பார்வதி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஸ்மைல் பண்ணுறான். ஆதி சிரிச்சலும், நான் மேலே கோச்சுக்கல, சும்மா தான் சொன்னேன், நீ ஃபீல் பண்ணாதே. பார்வதி முன்ன தலையாட்டிட்டு ஆதியை ஹக் பண்ணிக்கிறான். ஆதி பார்வதி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்வதியோட சவுண்டிலையும் ஆதி குனிச்சு பார்க்குறாரு. பார்வதி ஆதி ஷர்ட்டை பிடிச்சிட்டு அவர் நெஞ்சில் சஞ்சு தூங்கிட்டான். ஆதி அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருந்து அதுக்குள்ளே குழந்தை மாதிரி தூங்கிட்டேன், என் செல்லண்டி நீ தூங்குறத பாருன்னு பார்வதி கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் பார்வதி தூக்கிட்டு போய் ரூமுக்குள்ளே பெட்டில் படுக்க வச்சுட்டேன். போய் பால்கனி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வராரு. அப்புறம் லைட்டை ஆஃப் லைட் லைட்டை போட்டுட்டு வந்து பார்வதி பக்கத்தில் படுத்து அவளையே கண் கூட்டாமல் பார்த்துட்ருக்காரு. அப்புறம் பார்வதி கிட்ட போய் அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி தூக்கத்துலேயும் ஆதியை ஹக் பண்ணிக்கிறான். ஆதியும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுறாரு. இன் ஹாஸ்பிட்டல் சஞ்சய் மயக்கம் தெளிஞ்சு எழும்புறான். அவன் ஹெட்டு ஹேண்ட்லாம் கட்டு போட்டிருக்கு. நர்ஸ் வந்து, சார் ஆர் யூ ஓகே? சஞ்சய் இன்னும் தலையாடுறான். நர்ஸ் டாக்டர்கிட்ட சொல்ல டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு ஹீஸ் நார்மல்னு சொல்லிட்டு போகிறாரு. சஞ்சய் நடந்ததை யோசிச்சு பார்க்குறான். சே, அந்த பார்வதி தூக்க முடியாமல் போச்சுன்னு யோசிச்சுட்ருக்கான். அப்போ அவன் ஃபோன் ரிங் ஆகுது. சீன் ப்ரீஸ்ட் தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.